ரிமோட் வந்து இதை கண்டுபிடிச்ச வெளிநாட்டுக்காரன். இது எந்த சுவிட்சை தட்டினா எங்க தட்டினா ஓடும்ன்ற கண்டுபிடிச்ச நம்மால் ஓடாது சில நேரம். அதே மாதிரி மாப்ள மரியாதை கொடுக்குற நம்ம தான் மாப்ள பாத்திருக்கியா டிவிக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி எங்கேயாவது ஏசி ரிமோட் மாப்ள புது கார் மாப்ள அப்படியே நம்ம கொடைக்கானல் போவோம் இந்த கார்லயே போயிருவோம். புது டிரைவர் மாப்ள பழைய டிரைவர் இல்ல பழைய டிரைவர் இல்ல புது டிரைவர் தான் வந்துட்டான். ஏறி உட்காந்தாச்சு அந்த ஆள் உள்ள தேடிக்கிட்டே இருக்கான் என்னத்தையோ. மாப்ள கேக்குது என்னையா தேடுற இல்ல பிரேக்கு அப்படின்னா புது மாடலா இருக்கு பிரேக் எல்லாம் இல்ல அப்படின்னா. டிரைவர் போட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு போறோம். விழுப்புரம் வந்தோடனே சொல்றேன் என்ன செங்கல் போட்டு வந்தா கொஞ்சம் எலி போடுங்க ஓட்டுறது அவன் ஓரமா நிறுத்துறா அப்படின்னு சொல்லி எசிடிசி வண்டியை பிடிச்சி போனேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இது அட்டி வித் டிஜே பிளாக்கு. 1998 நினைக்கிறேன் அப்போதுலேருந்து ஸ்டேஜ் ஷோ ஆரம்பித்தார். ஸ்டேஜில் வந்து ஸ்டாண்டப் காமெடி தொடங்கி இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி ஜோக்குன்னு புதுசாக ஒரு ஜானர் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை கலைஞர் தான் இன்றைக்கி வந்திருக்காரு. உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் மக்களுக்கும் பிடிச்ச நம்ம மதுரை முத்தானே தான் இன்றைக்கி நம்ம அட்டிக்கு வந்திருக்காரு. இது சவுண்டில் வந்ததா இது இயற்கை வந்ததா வெல்கம் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. அது வரைக்கும் போகாத ஊர் நம்ம வட சென்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை. இருந்தாலும் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் வந்து ஏதோ தண்ணி ஆட்ட நினைச்சிறாங்க. இப்போ கலகலன்னு போகுது. எனக்கு நம்ம ஊரில் பாட்டு ரொம்ப ஈஸியாக அழகாக பிடிக்கும். அதை கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கு. நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனா இருக்கேன் நம்ம ஏரியாக்காக ஸ்பெஷலாக நான் பாட்டு ரெடி பண்ணி வந்திருக்கீங்களா? ஆமாம், ஏன்னா தம்பியே பாடுறதுனால அதுலேருந்து நான் கொஞ்சம் ரெண்டு வரி போட்டு காட்டேன். அதை கேட்டேன் அதுக்காக பாடலாம். சரி நான் பாடுறேன் ரெடி. அண்ணனுக்காக எல்லாரும் கை தட்டுங்க. வாங்கிட்டு பாட்டு ஆரம்பிக்கலாமா இல்ல வடையில வேற எதனா ஜோக் வச்சு? இல்ல இருக்கு அதெல்லாம் இல்ல. எங்க ஒரு உளுந்தோட ஜோக் வச்சிருந்தா உளுந்தோட கடாமே. ஆமா சரி போய்க்கோ ரெடியில பாத்துக்கிறோம். ஓகே நல்லா இருக்கு. ஆமா ரெடி ரெடி ரெடி. மதுரையில ஃபேமஸ் என்ன மல்லிதா ஸ்டாண்ட் அப் காமெடியில முத்து என்ன கில்லிதா கில்லிதா வாய் விட்டு சிரிச்சாக நோய் விட்டு போகும் முத்து அண்ணன் சோவா பார்த்தா பறந்துட சோகம் எந்த பொருள் கிடைச்சாரோ பண்ணுவா ஜோக்கு இவரோட டேலண்ட்டுக்கு நாங்கள்லாம் சாக்கு மதுரை ஸ்லாங்கண்ணா பங்காளி பங்குடா தமிழில எப்போதுமே கில்லாடி கிங்கிடா பேக்கப் சொன்னதும் டைட்டா வீட்டுக்கு அண்ணன் போயிட்டு வந்தார் 86 நாட்டுக்கு தாமடியில மன்னந்தா மதுரை முத்து அண்ணந்தா தாமடியில மன்னந்தா பாட்டு கரெக்டா பண்ணி எழுதிருக்குது மதுரை வெண்ணதான் போட்டு மனசுல அடிக்கிறேன் கொஞ்சம் உடச்சிடுவான்னு பார்த்தேன் கை உள்ள போயெல்லாம் வந்துச்சு. இந்த பாட்டு எப்படி நான் பிடிச்சது உங்களுக்கு? அது தம்பியை பற்றி சொன்னீங்க அப்பயே நான் நம்பிட்டேன். 4 நாள் நச்சு எழுதிருந்தார் ரொம்ப நன்றி. இதான் வந்து வரவேற்கிறது ரொம்ப நன்றி. சூப்பர். இவ்வளோ பாட்டு நீங்கள் கேட்டீங்க, ஆனால் உங்கள் வாயிலேருந்து ஒரு பாட்டு நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றோண்ணா. இல்லாமல் வாயில தான் பாடுவோம் அது வேற. நான் வந்து காமெடிக்கு மட்டும்தான் இந்த பொருள்கள் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று செய்கிறது உண்டு. ஆனால் இதுக்காகவே ஒரு ஆள் இருக்கார். ஏன்னா நான் காமெடினா அவர் மாப்பிள்ளை வந்து பாட்டுக்காக ஸ்பெஷல். அவரை இப்போ ஸ்பெஷலாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவரோட சேர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அந்த பயங்கரமான ஒரு சுட்டித்தனமான ஆள் தானே. ரொம்ப யாருன்னு தெரியும் முன்னுக்காக நிற்கிறார் அப்புறம் என்ன. ஆனால் நம்ம அட்டியில் நம்ம சுட்டி யார் வந்தேன்னா ஒரு முறை வெல்கம் பண்ணலாம். வாங்க வாங்க மாப்பிள. எப்படி வந்து நகைச்சுவையும் மதுரை அண்ணனும் மதுரை முத்தானும் பிரிக்க முடியாதோ இசையையும் சுட்டியார் அண்ணனும் பிரிக்க முடியாது. எங்க போய் சொல்ல போறேன் தெரியல. அண்ணா வந்துட்டாரு தம்பி. அண்ணனுக்கு ஸ்பெஷலாக வச்சிருக்கீங்களா விஷ்ணு? இருக்கு மதுரையில காமசினா மல்லிதா.
பிரிச்சுட்டப்பா. இவ்வளவு இவ்வளவு பேசப்பான உங்களுக்கு சமோசாவே நான் கொடுக்கலாம்னு முடிவு இல்லையாப்பா. இது சாப்பிட்டு ஏழு எலி அங்கிட்டு செத்து கிடக்கு பாருங்க. அண்ணா நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு இசை கலைஞர்னு தெரியும். மேல மேல நீங்க எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்கன்னு தெரியும். மேல மேல அடைக்கலாம். எந்த இது கொடுத்தாலும் வாசிக்கிறார். வயலின் எழுதுனா வாசிக்கிறார். வாயாலின் வாயாலின் புல்லாங்குழல் புல்லாங்குழல் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல அது ஒண்ணுதான் கொஞ்சம் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். எதுனா புல்லாங்குழல். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு பண்ணாங்க. நம்ம வந்து தம்பிக்கா ஒரு பாட்டு பாடிடுறோம். ஏற்கனவே வந்த பாட்டு தான். சரிண்ணா. ஆனா பொறந்த எல்லாரும் பொண்ணு அன்பாக என்ன வேணும் வாழ்க்கையை ரசிக்கணும்னா மஞ்சள் கொடி வாசனைப்பட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும் கண்டது ஆயிரம் காவியம் வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும் கண்டது ஆயிரம் காவியம் வரும். காதல் இல்லாம பூமி நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து நகைச்சுவை பண்ணுறீங்க எல்லாம் தெரியணும். ஆனால் இந்த பயணம் வந்து எங்கேருந்து நான் ஆரம்பிச்சது? 98 தம்பி மாப்பிள்ள வந்து காமெடி பாய்ஸ்னு வச்சுருந்தார் மதுரையில். அவங்க ரோபோஸுங்கெல்லாம் சேர்ந்து நிறையா பண்ணுவாங்க. 2000 நம்ம சின்ன சின்ன மேடையெல்லாம் போய் பேசணும். ஒரு 10 பேர் 20 பேருக்கு இடத்துல ஆரம்பித்த பின்னாடி 5 பேர் தான் இருப்பேன். கடைசியில் நான் ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பேன். சரி அது வேறு. ஆமாம். 2005 கலக்கு பேரில் ஆரம்பித்தோம். முதல் சீசன் 1 போய் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் அசத்த பேர் சண்டே கல்ட்டா காமெடி ஜங்ஷன் அப்படி வரிசையாக ஒன்றுன்னா வந்தது. மறுபடியும் அதே கலக்கு பேரில் சீசன் 9 ஜட்ஜாக கூப்பிட்டு அப்படி உட்கார் இப்படி ஆரம்பிச்சிடுறேன். சூப்பர்ண்ணா. நீங்கண்ணா பேசிக்கலி மியூசிஷியன். அந்த பீரியட்லேருந்தே 6th வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த காமெடி மிமிக்ரிலாம் ட்ரை பண்ணி 97-98 ப்ரொஃபஷனலாக உள்ளே வந்தாச்சு. 98 ஆமாம். இப்போது ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் 25 கிடக்கும். ஆமாம் ஆமாம். 25th இயர். சூப்பர். நம்ம கலக்க போய் வந்ததுக்கப்புறம் ஃபுல் டைம் வந்து காமெடி ஆயிடுச்சு. மியூசிக் வந்து ஒரு பகுதி ஆயிடுச்சு. அப்படினாலும் மியூசிக் ஒரு போதையில் அதை விட்டு போகவே முடியாது. ஒரு அந்த போதையில் தெருவில் விழுந்து இறந்தாப்பு. ரொம்ப போதை மியூசிக் இல்லாமல் ஒரு வருமானத்துக்காக தாண்டி அது வந்து நல்ல எண்ணங்கள் நிறைய வந்து நிறைய அவேர்னஸ் ஷோக்காக பண்ணியிருக்கீங்க. தாண்டி வந்து நேற்று கூட சேலம் மத்திய சிறையில் அந்த கைதிகளுக்கு போய் பேசணும். 1000 கைதிகளை வச்சு அதெல்லாம் எதுவும் ஒரு மன ஆத்ம திருப்திக்காக. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கறுவானோன்னு பயந்துட்டேன். ஏற்கனவே என்ன தண்டனை அனுபவிச்சு தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மதுரை மத்திய சிறையில் பேசணும். இப்படிலாம் அப்படி அதுவும் இருக்கும். சரி சூப்பர்ண்ணா. சரி நம்ம இவ்வளோ ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுறப்ப எங்கள் பாப்பாவுக்கு கோவந்துருச்சு. ஏன் நாங்களாம் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு இந்த பேனா கொண்டு வச்சு மாப்பிள. இது என்ன பேனா பண்ணிச்சு என்கிட்ட தெரில. அதுவே ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு இதான் மணப்பெண். உடனே அவன் சின்னவன் வந்து அந்த பேனை அப்படி ரேசை திருப்பினான். என்னடாண்ணே இதான் திருமணப்பெண். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட் பார்க்க போறோம். ஃப்ளைட்ல வந்து பிளாக் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம ஷோல ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கணும். உங்களோட ஹிஸ்டரி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல பொருள் ஒன்று வச்சிருப்போண்ணா. அதை பொருளை பார்த்தோன்னே உங்களுக்கு உங்க லைஃப்ல கனெக்ட் ஆன விஷயம் எது இருக்கோ அதை பத்தி சொல்லலாண்ணா. ஃபர்ஸ்ட் அண்ணா கை விடுங்க. விலங்கு பார்த்தோன்னா என்னென்ன ஞாபகம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமா இதை கரெக்டா தம்பி நீங்களே சொல்லுங்க. இது என்ன விலங்கு? ஜெய் விலங்கு. அப்படி தெரிஞ்சாலும் தெரியாம இருக்கணும். அப்பதானே நான் ஸ்கோர் பண்ண முடியும். நான் இது காட்டுங்கண்ணா. இது என்ன சொல்லுங்கண்ணா. பசங்களா இதை பாருங்கடா. இது என்னண்ணா இது? பார்வலை பார்வலங்கா காட்டி விலங்குண்ணா. அதே போல இந்த சாவி தொலைஞ்சு வச்சுன்னு வச்சுக்க நம்மளை கவலைப்படக்கூடாது. யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. ஆனா ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் கேட்டால் தான் இந்த சாவி கிடைக்கும். கீதா. 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 ஏன் இதை உங்ககிட்ட நான் கொடுத்தேன்னா நீங்க அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரதா கேள்வி. சிறைச்சாலைக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற கைதிகளை வந்து மீட் பண்ணி நகைச்சுவை பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி அந்த அனுபவத்தை சொல்லுங்க. நம்ம நினைக்கிறேன் உள்ள வந்து ஒரு மாறி இருப்பாங்கன்னு. ஆனா ரொம்ப மென்மையான ஆளா மாறிடுறான். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா சட்டை தயார் பண்றாங்க, ஆயில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தயார் பண்றாங்க, ஷூ சாக்ஸ் ஸ்வீட்டு பர்னிச்சரு. ஆக மொத்தம் உள்ளே இருந்துக்கிட்டே 5000 சம்பாதிக்கலாம் இருக்காங்க. அதனால் உள்ளே போன சில நேரம் வெளியே வரமாட்டேங்கிறேன். நாங்கள் இல்லை சார் இங்கே நல்லாயிருக்கு. அங்கே என்ன 8000 ரொம்ப பிடிமானம் போக. அதே போல் 7 பெல்லடிச்சு சாப்பாடு சுட சுட. நம்ம ஊரில் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்க. அதனால் இதை கேள்விப்பட்டு ஆகா நல்லா இருக்குன்னு பூரா வதவதுன்னு கிளம்புறாங்க. சொல்லிட்டாப்ல நீ
ஆமாம் பூரா நிறைச்சிடாங்க. அது ஒரு சிரமப்பில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. குடும்பத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு நட்பாக ஒரு 1500 பேர் இருக்காங்க சுதன். நல்ல ஒரு ஃபேமிலியாக, அது ஒரு காலேஜ் மாதிரி தான் இருக்காங்க. நம்ம வெளியேந்து பார்க்குறப்ப ஐயோ பாவம் தான் இருப்பாங்க அப்படிலாம், நல்லா இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி உள்ளே போயிருக்காங்களோ இல்லையா, எல்லாரும் தவறு செஞ்சு போகலாம். அங்கே போய் அது மனம் மாறிடுது, மனம் மாறி ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சூப்பர்ண்ணா, நீங்கள் அவங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து இந்த விஷயங்கள் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்க விஷயம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் பிடிச்சி போய் ஆனால் நீங்கள் இங்கே இருந்துருங்கன்னு கூட கேட்டாங்கன்னு கேள்விப்பட்டு. ஐயோ உங்களை விட்டு பெரிய மனசு இல்லை அப்படின்ட்டு என்ன செய்ய முடியும், ஒரு மாதம் இருந்துட்டு போங்க அப்படி. பெருமையான விஷயம் அது மட்டும் இல்ல, ஆண்டனா காலத்திலிருந்தே இருக்காரு. அப்புறத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் ரிமோட்டு வந்து இதை கண்டுபிடிச்ச வெளிநாட்டுக்காரன். இது எந்த சுவிட்சை தட்டினா எங்கே தட்டினா ஓடும்ன்ற கண்டுபிடிச்ச நம்ம ஆள் போடாது சில நேரம் அது வாட்டு கூட அது வரைக்கும் இப்படி பெரிய படித்தாலாம் இது 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 வைக்கணும் அப்பல ஃபேவரேட்டில் போகணுமோ சேனலில் போகணுமோ அப்படிக்கிட்டு இருப்பேன். ஏ கொண்டடா போட்டுருவாங்க வெயில காய வச்சு அப்புறம் கூட ஒரு அரை மணி நேரம் ஓடும். இது ப்ராப்பர்ட்டி கிடையாது, உண்மையுமே எங்க வீட்டு டிவி தட்டி ஏதாவது பண்ணி எங்க அம்மா அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. என்னப்பா இதை முன்னாடி சொல்லியிருக்கோம்மா, பரவாயில்ல இன்னும் ஒரு 6 ஜோக் வச்சிருந்தேன். அடுத்து வந்து கடைசி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குண்ணா, ரெண்டு பேருக்கும் பொதுவான ப்ராப்பர்ட்டி, ரெண்டு சேர்ந்து எடுக்கவா, ரெண்டு சேர்ந்து. ஆஹா காரண ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணம். இப்போ மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லணும், பெட்ரோலு டீசலு பேட்ரி இல்லாமல் ஒரு கார் லான்ச் பண்ண போகிறாங்க. கங்காரு கங்காரு ஆமாம், இன்னும் கூச்சி கூச்சி போகும், இருக்கா பிடிச்சிக்கணும். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கார்ன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப வந்து ரொம்ப பெரிய விஷயம் லைஃப்ல. அந்த ஃபர்ஸ்ட் கார் மொமெண்ட் இல்ல கார் வந்து உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியமான விஷயம். அப்பெல்லாம் பக்கத்துல மதுரையில இருந்து பக்கம் மேலூருக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க, ராமர் இருக்க ஊருக்கு தான். அதில் என்ன சொல்லிட்டேன், நாங்கள் வண்டியில் போயிருமுடா அப்படின்னு பஸ்ஸில் இருக்கு மாட்டுத்தாமில் ரெடியாக நிற்கிறோம். அதில் ஒரு மேலும் செலிபிரிட்டி ஐட்டம்டா, அது 3 வாரம் தான் வந்து தீவில் அதுக்குள்ள வேணாம் சொல்லி காரில் போவோம்னு சொல்லி வெறும் 40,000 ஒரு கார் ஒர்க் ஷாப்பில் நிறுத்திருந்துருக்காங்க. அதை செகண்ட்ஸில் வாங்கிட்டு வந்து இதில் போகும் பெருமையாக இருக்கும்னு சொல்லி அப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு அந்த வண்டியில் எதுவுமே இருக்காது. இந்த சைடு டோரில் உட்காந்துருக்குமே இந்த டோரை பிடிச்சிக்கணும், இந்த பக்கம் அந்த டோரை விட்டானா முடிச்சு உண்மையிலே நடந்து. அப்புறம் முன்னுக்கு உட்காந்துருக்கு 2 வேளை டோரையும் பிடிக்கணும், மழை பெய்யுது வைப்பரையும் பிடிச்சி ஆட்டணும். அதில் அந்த வைப்பர் என்ன கொடுங்க பாருங்க, அந்த வைப்பரே ஒரு அப்பையெல்லாம் 300 தான் இருக்கும், 400 சேனலில் சரடில் சுற்றிருப்பாங்க, அது தனியாக விழுந்துடக்கூடாது இருக்கா. இதில் அதுக்கு அடுத்து மாப்பிள்ள இதை போட்டு விடு வைப்பருக்காக தண்ணி ஊற்றி சலான்னு அடிச்சு கருப்பா கண்ணாடியாக காணாமல் போச்சு. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும், இப்படி இதில் போய் அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், ஏன்னா எங்கேனே வரீங்க அங்கே ஸ்டேஜ் டைம் ஆச்சுன்னே வந்துடுமே காரில் வந்துக்கிட்டு இருக்கோம் பெருமை. அதில் ஒரு காயம் போடுறாங்க, ஆமாம் இந்த காருன்னு வேற சொல்லு நிகழ்ச்சி முடியும். ஏன்னா மேலூர்லேருந்து காரில் இப்போ நேரம் ஆகாதுன்னா மொத்தமே அரை மணி நேரம் தான், என்ன 2.5 மணி நேரம் ஆச்சு. போய் ஒரு வழியாக அவனே அப்புறம் எங்கே இருக்குன்னு டூவில் டியூஸ் பிட்டி எடுத்துட்டு ஓவராலாக மலையில் கூட்டு போய் தொப்பு தப்பாக நினைஞ்சு கோழி மாதிரி மேடையில் நின்றான். அதுக்கு முதலே போய் தான் மரியாதை இருந்திருக்கும். இப்படி ஆரம்பித்ததான். அப்புறம் இண்டிகா கார் தான் பஸ் வாங்கினேன் 2005. அதுக்கு முன்னாடிலாம் சும்மா நீங்கள் சொன்ன மாதிரி வாடகை காரில் போவோம், அவன் அந்த டிரைவர் எங்களை நல்லா கணிச்சு வச்சுருப்பேன் அப்பல. ஏன்னா ஒரு டீ சாப்பிட்றீங்களான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா டயர் பஞ்சர் ஆச்சுன்னு அர்த்தம். எதுக்கு பண்ணாரு, இல்லை சாப்பிடுங்கண்ணே சும்மா 2 நிமிஷம் சாப்பிடுங்க நாங்கள். ஆமாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் வளைஞ்சிக்கிட்டு இருப்பேன் இது கூட போட்டு டயரை விட பெருந்த ரவுண்டாக வளைவான். என்ன ஒரு கை பிடிக்கணும் இனியும் 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு இது அப்படி ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் சூப்பர் பெரிய சந்தோஷமான விஷயம். ஃபஸ்ட்டு காரு நம்ம வாங்கினது வந்து எனக்கு ஒரு பயங்கர சென்டிமெண்ட் விஷயம். ஒரு நண்பரோட ஒரு கார் ஃபயர் சவுந்தர் ஒருத்தர் இருந்தாப்ல, அவரோட கார் வந்து ஒரு கோல்டன் கலர் ஜென்னு. அவர் வந்து நிப்பாட்டுறாரு, நிப்பாட்டும் போது அப்பா வந்து சொல்கிறாரு இந்த கலர் கார் வாங்கணுன்றான். ஆ சரி ஓகே, இது வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே சொன்னதெல்லாம் கிடையாது, சொல்கிறாரு வைக்கிறாரு. கொஞ்ச நாளில் அப்பா தவறிடுறாரு,
ஆனால் அவர் லாஸ்ட்டாக சொன்னது அதுதான். அது என்னமோ அவர் அவர் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் அந்த ஃபயர் சொன்ன போய் எனக்கு இந்த கார் வேணும்னு சொல்லி அந்த காரையே வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் வச்சிருந்தேன். சூப்பர். அது ஒரு பயங்கர சென்மெண்ட். நான் இங்கே எங்கேயும் சொன்னதில்லை. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். என்னங்க கோல்டு கலர்ல போய் எவனா அது வாங்குவாங்களான்னு எனக்கு பிடிச்சிருந்து. நான் நைட்டு வந்து அறுத்துக்கிட்டு இருப்பாங்க உண்மையான கோல்டு. கடைசியில் பார்த்தா ஒவ்வொரு பீஸாக காணாமல் போயிடும். சரி ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. காரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியாச்சுண்ணா. ஆனால் நீங்கள் சுதன் சொல்கிறீங்க கார் வாங்கிட்டு இப்போ டென்ஷன்லாம் குறைச்சிருச்சுன்னு. இப்போ கார் வாங்கினா அப்புறம்னு டென்ஷன். டிரைவர் போட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம். விழுப்புரம் வந்தோன்னே சொல்கிறேன் என்ன செங்கல் போட்டு வந்தால் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. நம்ம தூங்குறதா அவங்க தூங்குறதா ஓட்டுறது அவன் ஓரமாக நிறுத்துறா அப்படின்னு சொல்லி உடனே அப்புறம் நிறுத்த சொல்லி எஸ்டிசி வண்டியை பிடிச்சி போனேன். மதுரையில் மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கோம். அப்போ தான் கார் டெலிவரி வந்திருக்கு. மாப்பிள்ள புது கார் மாப்பிள்ள அப்படியே நம்ம கொடைக்கானல் போவோம். இந்த கார்லேயே போயிடுவோம். சரி மாப்பிள்ள கிளம்பலான்னு. யார் யார் டிரைவர்னா புது டிரைவர் மாப்பிள்ள. பழைய டிரைவர் இல்லை, பழைய டிரைவர் இல்லை, புது டிரைவர் தான் வந்துட்டான். ஏறி உட்காந்தாச்சு. அந்த ஆள் உள்ளே தேடிக்கிட்டே இருக்கான் என்னத்தையும். மாப்பிள்ள கேட்குது என்னையா தேடுற இல்லை பிரேக்கு அப்படின்னா. புது மாடலாக இருக்கு பிரேக்கெல்லாம் இல்லை அப்படின்னா. ஆட்டோமேட்டிக் ரெண்டு தான் இருக்கு அவன் மூணுல ரெண்டு தான். ஓகே ஓகே. இப்போ இறங்குப்பா பழையபடி பஸ் பிடிச்சி தான் போனோம் நாங்கள். பிரச்சனை ஆரம்பிக்கணும் எல்லா ரூபத்தில் ஆரம்பிக்கும். இப்போ புதுசாக ஒரு டிரைவர் வந்து அன்றைக்கு 15 வயசு பேசி காமிக்கிறான். ஏன்டா ஏன் பேசுற என்னடா இவ்வளோ ஆக்ட் பண்ணுறேன். நான் அந்த ஆக்டிங் புரோக்கராக அதை பார்த்துட்டு இவர் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி டிரைவர் மேலே சரி இந்த அதெல்லாம் பண்ணக்கூடாரா அது அந்த அதுக்கு தான் அண்ணன் இருக்குன்னு சொல்லி சாவி கொடுத்து வண்டி எடுத்து முன்னாடி போடு அண்ணன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரண்டு போனேன். வண்டிக்கு உட்காந்து அடிச்சுட்டு போனேன். இதே அண்ணே மோசம் போயிட்டு மோசம் போயிட்டு என்னடா சரிங்க கிளச்சி எதுவும் காணாமே போனால் பிரின்சிப்பில் அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கோம். நேரம் காலம் என்ன செய்ய அதனால டென்ஷன் இருக்கத்தான் செய்ய. ஆமாம் அந்த வண்டி புது வண்டிண்டு நம்ம தொட்டு கும்பிட்டு மல்லிகைப்பூ வச்சு கும்பிட்டு சாமி பாட்டு போட்டு. ஆமாம் வேப்பிலையெல்லாம் வச்சு சாமி பாட்டு போட்டு முருகாண்டு போவோம். வண்டி நிறுத்திட்டு திரும்பி வந்து பார்ப்போம் காலை தூக்கி மேலே ஓட்டுக்கிட்டு படுத்துட்டேன். அதனால் அனுபவிக்கிறவர் அவங்க தான் பாவம். ஒரு காருக்கு முன்னால் எவ்வளோ நான் கதறது இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்டு இந்த செக்மெண்ட் நான் முடிச்சிடறேன். மனுஷனோட கிராஃப்ன்றது வந்து மேலேயே போயினே இருக்கணும்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர் ஆனீங்க. அடுத்து ஒரு ஷோவில் வந்து நீங்கள் பர்ஃபார்மர் ஆனீங்க. அதுக்கடுத்து தாண்டி அதே ஷோவில் கலக்க போதியாரில் நீங்கள் ஜட்ஜாக வந்துட்டீங்க. ஆனாலும் திருப்பியும் வந்து நீங்கள் ஒரு குக்காக வந்து இப்போ இருக்கிற சின்ன யங்ஸ்டர்ஸோடு நீங்கள் சேர்ந்து காமெடி பண்ணிட்டுருக்கீங்க. இது யாராவது உங்களை நீங்கள் ஏன் இது மாதிரி ஜட்ஜ் ஆகிட்டீங்க திருப்பி ஏன் போய் சின்ன இறங்க சின்ன பசங்களோட பண்ணுறீங்க அந்த மாதிரி எதாவது கேட்டிருக்காங்களா? நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்கண்ணா? அதாவது இது ஒரு டைம் நம்ம சலிப்பு சரி போதும் அப்படிலாம் நினைக்கிறப்ப இருந்து இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கும் போது அவர் ஒரு ஆள் பேசினார் என் பொண்ணு ரெண்டும் ஹேண்டிகேப் சார் வார்த்தைகள் வராது நடக்க முடியாது ஆனால் அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு தினந்தோறும் பார்க்குறேன் நீங்கள் நிறுத்திடாங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி ஏதாவது எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும்போது நம்மளை நாங்கள் சின்ன பிள்ளையோட போய் இந்த பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் பட்டிமன் நடுவர் ஒரு காலேஜுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்றோம் இப்படி அவர் என்ன பொம்மையை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு அதில் சின்ன குழந்தை வச்சிருக்கிறாங்களே நாங்கள் மாப்பிள்ளை அசத்த பேர் பண்ணும்போது பெரியவங்களாம் நல்லா இருக்கீங்களா பண்ணுவாங்க இப்போ எங்கேயா போனால் குழந்தைய கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்லு டாடி எங்கே வருங்க முத்தங்கள் போகிறாரு அவங்களுக்கும் போய் சேருது இல்லையா அதனால எல்லா தரப்பும் ரசிக்க வைக்கணுன்றக்காக கொஞ்சம் டிவியில் பார்க்குற வேறு நீங்கள் இந்த ஊர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா முத்து வேறு மாதிரி இறங்கி பார்ப்பீங்க பார்க்கவே முடியாது நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அந்த அளவுக்கு கேள்வி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி பதில் சொல்றதா கஷ்டம். ஆமா ஆமா நீங்க வேற ஏதாவது வாசிங்க இல்லாட்டி நீங்க போக சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த ஷோலாம் இறங்கி நம்ம பண்ணுமா அப்படின்ற நிறைய பேர் யோசிப்பாங்க இல்ல உங்களே கூட கேட்பாங்க விமர்சிப்பாங்க ஸோ நீங்க எப்படின்னு அதை பாக்குறீங்க? நம்ம டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் ஆம்பிஷன் ஒன்றே ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைக்கணுன்றது தான் நோக்கம். அது நான் பண்ணாலும் சரி நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் பண்ணாலும் சரி அதனால தான் இந்த பிளாக் ஷிப் டீம் வந்தது. கஷ்டப்பட்டு வேலை செய்யறதில்ல இஷ்டப்பட்டு வேலை செய்யும். ஆமாம் இன்னைக்கு மதுரை முத்தன் வந்து ஏதாச்சும் அடையாளம் தெரியாத ஊருக்கு எங்கேயோ மறந்து போனால் கூட கையில் காசு எதுவும் இல்லைனாலும் அவரை கூப்பிட்டு ரொம்ப நாள் உட்கார வச்சு நீங்கள் சாப்பிடுங்க நிறைய பண்ணிட்டீங்க. சின்னியம்பாளையம் சொல்லி கோயம்புத்தூருக்கு 4 கிலோமீட்டர் முன்னாடி கொடிசி அரங்கத்துக்குள்ள பேச போறனால டிரெஸ் பெட்டியில எடுத்து வர மாட்டேன் எனக்கு செட் ஆகல. சரி ஒரே ஒரு பேண்ட் செட் மட்டும் எடுத்து உள்ள போனேன் நிறைய நல்லா இருக்கும் எடுத்துட்டு பார்த்தா 8500 ரூபாய்க்கு ஏன்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் பாத்துங்க சும்மா இருங்க அப்படின்னாரு. டிஸ்கவுண்ட் இல்ல போல பண்றேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஃபுல்லாவே அப்படியே எடுத்து போங்க இருக்கு எனக்கு ஒரு போட்டோ மட்டும் போட்டோ மட்டும் எடுத்துட்டு அவங்க உரிமையா பேசுவாங்க எடுத்தோன்னா முத்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு அடிச்சு கேட்பாங்க. ஆமா இன்னும் உரிமையா எடுத்து என்னடா முத்துட்டு அந்த உரிமையா
இப்படிதான் நான் நம்பி ஒரு நாள் வந்து மதுரையில இருந்து நானு புகழ் தீனா சரத் எல்லாரும் வந்திருந்தோம். ஒரு ஒரு டோலா ஒரு ஒருத்தர் ஒரு டோல்ல வந்து புகழ் ஆனா நான் தான் அப்படின்னா சிரிச்சு என்ன போவேன் அப்படின்னா அடுத்து தீனா ஆனா நான் தான் அப்படின்னு கரெக்டா சரத் என்ன இருக்காருண்ணா தம்பி 5000 இன்கிரிமெண்ட் அப்படின்னா அவன் உள்ள அந்த ஹிந்திக்காரன் 5000 70 ருபீஸ் நான் தங்கத்துறையோட போகும்போது அண்ணே அப்படின்னா முதல்ல நீ 50 ரூபா சேர்த்து கூட காமெடி கேட்டிருக்க மாதிரி இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறோம்ண்ணா. முக்கியமான செக்மெண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டோம். ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா 25 வருஷத்தை கடந்து நீங்க வந்து உங்களுடைய கலை பயணத்தை தொடர்றீங்க. அதனால வந்து நம்ம அட்டியில உங்களை மரியாதைப்படுத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இசைக்கருவிகளே மூத்த இசைக்கருவி வந்து நம்மளோட தமிழரோட பறையினம். ஸோ அந்த பறையை உங்களுக்கு 25 வருஷம் நினைவா எங்க ஏரியா சார்பா இந்த மண்ணுக்கான இசை அண்ணா ரெண்டு பேருக்கும் பரிசா இன்னைக்கு புதுசா சிறப்பு சிறப்பு. நான் வந்து தம்பிக்கு தெரியும் நான் வீட்டில் வந்து 26 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை நான் மனசில் நினைச்சிட்டு இருந்தேன். இதை வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்கணும். அவர் வந்து புத்தர் கலைக்குழுன்னு சொல்லி மணிமாறன் அவர்கள் அவர் வந்து அது எங்க சைட்ல இருந்து ஒரு கிஃப்டா அது இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை வந்து அமைச்சர் இசையின் முகவரி பறை பறை கலைஞன் பயணப்பதிவுன்னு சொல்லி மணிமாறன் அவங்க சேர்ந்து எழுதுன்னு நான் வாசிச்சுட்டு அவர்கிட்ட நான் தகவல் எப்படி இருக்குன்ற அதனுடைய கண்டிப்பா நான் அவங்க சார்பாகவும் இந்த சைட்ல அவங்களுக்கும் நன்றி. எங்களோட பரிசு பிடிச்சிருக்கானே எல்லா பெரிய பெரிய இடங்கள்லாம் அழைச்சிட்டு போவாங்க. இந்த கலைஞனுக்கான ஒரு மரியாதை இருக்காது. அப்ப எங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த எங்க வருஷங்களாம் ஞாபகப்படுத்தி எங்களுக்கு புது புது கேள்வி கேட்டு நாங்கள் இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லாத விஷயம்லாம் சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டாக எங்களுக்கே பிடிச்ச மாதிரி இருந்தது. அது வராத ஊருக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம மக்களை பார்க்க வச்ச விதம். நீங்கள் அடிக்கடி வர வேண்டிய ஊர் அடுத்து தம்பி கல்யாணத்தான் வரணும். எங்கள்கிட்ட இசைக்கருவி இது வரைக்கும் இருந்ததில்லை. பாப்பா கூட யாழ் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். யாழ் இசை வச்சு அது முதல்ல கொடுத்ததில் இதை நான் வாசிச்சும் பழக போகிறேன். நான் இந்த ஷோக்கு வந்துட்டு நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்றனால சொல்ல நான் வந்து இந்த டி டாக்ஸை வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறது அவசியம். நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி சாட் ஷோ பார்த்துருக்கோம். நயாண்டி தர்பார் பார்த்தோம், காஃபி வித் டிடி பார்த்துருக்கோம். ஆனால் இது எது மாதிரியும் இல்லாமல் ரொம்ப லைவ்லியாக ஜாலியாக இருந்துச்சு. இது நீ நிறைய கண்டினியூ பண்ணோம். என்னை எல்லாருமே இங்கே வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. கடைசியாக வந்து இந்த இசைக்கருவியை உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த இசைக்கருவியோட அடித்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறது நல்லது. இல்லை ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. உன்னிகிருஷ்ணன் சார் வந்து தண்ணி தொட்டிக்கு பாடி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நம்ம சொல்லதான் பார்த்துறாங்க. ஓகே மக்களே, இன்னொரு முறை இதே மாதிரி அமேசிங்கான மக்களோட நம்ம அட்டியில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நம்ம மதுரை முத்தாண்ணன், சுட்டியாரவிந்தண்ணன், டிஜே பிளாக் மற்றும் நம்ம கன்னியாபுரம் அட்டி மக்கள். சரியா நான் போடுவோமாண்ணா.